இனநவுட் சினிமா வீவர்ஸ்க்கு வணக்கம். தேனாண்டாள் ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் அட்லி இயக்கத்தில் இளைய தளபதி விஜய், நித்யா மேனன், சமந்தா, காஜல் அகர்வால் நடித்து வெளிவர இருக்கும் படம் தான் மெர்சல். ரீசெண்டாக தான் இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழா நடந்து முடிஞ்சது. அதை தொடர்ந்து டீசருக்காக காத்துட்டு இருந்த ரசிகர்களுக்கு இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஹேமா ருக்மணி டீசர் செப்டம்பர் 21 டிரெக்டர் அட்லி பர்த்டே அன்னைக்கு வெளியிட போகிறதா அனௌன்ஸ் பண்ணாங்க. டீசர் வரதுக்கு முன்னாடி மெர்சல் படத்தோட போஸ்டர் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதில் விஜய், நித்யா மேனன் மடியில் ஒரு குழந்தை, அது போக விஜய் பக்கத்தில் ஒரு மாடு நிற்கிற மாதிரியான போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. இந்த படத்தில் விஜய்க்கு 3 கெட்டப் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் போஸ்டரில் அப்பா விஜயும் பையன் விஜயும் மட்டும்தான் இருக்காங்க. ஆனால் 3வது விஜய் ஏன் போஸ்டரில் போடலைன்னு ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் நடிப்பில் பா ரஞ்சித் இயக்கத்தில் ரஜினி, ஈஸ்வரி ராவ் மற்றும் பலர் நடித்து வெளிவர இருக்கும் படம் தான் காலா. இந்த படத்தில் ரஜினி ஃபேமிலியோடு இருக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ ட்விட்டரில் வெளியிட்டிருக்காங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் மும்பையில் நடக்கிறதால இது ஒரு மும்பை வாழ் தமிழர்களை பேஸ் பண்ண கதையாக இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போ ரிலீஸ் ஆக போகிற ஸ்பைடர், கருப்பன், ஹரஹர மகாதேவிக்கு இந்த 3 படத்துலையும் எந்த படத்தை முதல்ல பார்க்க ஆசைப்படுவீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் பல ட்விட்டர் ட்ரெண்டிங் செய்திகளை தெரிஞ்சிக்க இனநவுட் சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பைரசியை ஒழிக்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயமோ அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் இன் அண்ட் அவுட் சினிமாஸை சப்ஸ்கிரைப் பண்றது. வேற வழியில சொல்லிதான் ஆகணும்.